இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பித்ருக்கள் பற்றி அந்த பித்ருக்களோட தன்மைகளில் இப்போ எப்படி நமக்கு ஜனனகால ஜாதகங்கள் உண்டோ அதே மாதிரி சில பேருக்கு என்னென்னா அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய சில விஷயங்களை மறந்துடுறோம் அவங்க இறந்துட்டாங்க சரி இறந்துட்டாங்கன்னு வரும்போது சரி அவங்களுக்குள்ள காரியங்களை பண்ணுவோம் ஒரு பத்து நாள் செய்வோம் பதினாறு நாள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்கள மறந்தே போயிடுறாங்க அப்படிங்கும்போது அது இருக்கிறதுல மிகப்பெரிய தப்பு செஞ்சிருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சரி தெரியாமல் செய்கிறது வந்து தவறுங்க தெரிஞ்சே செய்கிறது தப்பு ஒருவேளை தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மறந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டுக்குன்னு இருக்கக்கூடிய உங்களுடைய குரு கிட்ட கொஞ்சம் கலந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு சில கணக்குகள் உண்டுங்க எந்த நாளில் இறந்தார்களோ அந்த இறக்கக்கூடிய அதாவது இது வந்து இது ஒரு சைக்கிள் பிறக்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்றைக்காக ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் அப்போ அந்த இறக்கக்கூடிய எப்படி ஜனனகால ஜாதகத்துக்கு உள்ள கணக்குகள் மாதிரி இறப்புகளுக்கும் சில கணப்பு கணக்குகள் உண்டுங்க அப்போ சில நட்சத்திர கணக்கும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நட்சத்திர காலங்களில் வந்து பார்த்திங்க சில பேருக்கு வந்து அஞ்சு நாள் பண்ணா போதும் சில பேருக்கு ஆறு மாசம் கணக்கு இருக்கு சில பேருக்கு மூணு மாசம் கணக்குகள் உண்டு அதே மாதிரி அந்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகள்லாம் உண்டுங்க இதெல்லாம் நம்ம நம்பிதாங்க ஆகணும் ஏன் அதை சொல்றேன்னா சுவாமி இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றது இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படி சுவாமி இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த பித்ருக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இது எப்பயுமே ஒரு வின்னிங் எஜ்ஜுங்க வின்னிங் எஜ்ஜுங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் தன்னுடைய பெற்றோர்களை அதாவது பித்ருக்களை மறக்காமல் அவங்களுக்குள்ள காரியங்களை கரெக்டாக செஞ்சுகின்றே வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த ஒரு வின்னிங் எஜ்ஜுங்கிறது கிடச்சிகிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை இது ச தெரியாமல் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்ன அதை கண்டுக்காமல் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு வீட்டில் அந்த நேமா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணாமல் அதாவது அவங்களுக்குள்ள மரியாதைகள் பண்ணாமல் நான் என்ன சொல்கிற சாஸ்திரத்தில் வந்து தங்கம் வைக்கிற இடத்துல வந்து பூவும் வைக்கலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அதாவது பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலான்னு சொல்கிற மாதிரி இதுக்கு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வசதி வாய்ப்புகளோடு உள்ள விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படி வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க அதில் அந்த சாஸ்திரத்தில் சொல்கிறப்ப கர்ம சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ ஒருத்தவங்களே இருக்காங்க அப்படின்னா அந்தந்த இனத்துக்குன்னு வகுக்கப்பட்ட நியதிகளில் வந்து அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறது வந்து என்னாகும்னா உங்களுடைய தலைமுறைக்கு 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 அப்படின்னு வரும்பொழுது இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி அவங்க வந்து இறந்துட்டாங்க எங்களுக்கு ஆல்ரெடி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு இது எந்தளவுக்கு தாக்கம் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களில் விட்டுட்டாலே இந்த நவகிரக அரசர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயணப்படுவாங்க அந்த காலங்களில் சனீஸ்வர பகவான் வரக்கூடிய காலங்களாக இருக்கலாம் கேது பகவான் வரக்கூடிய காலங்களாக இருக்கலாம் ராகு பகவான் வரக்கூடிய காலங்களாக இருக்கலாம் இதெல்லாம் இமீடியட் எஃபெக்டாக கொடுக்கும் சனீஸ்வர பகவான் கூட நீங்கள் முன் முன்னாடி செஞ்ச விஷயங்களுக்கு தான் வரும் அவர் சுற்றி வரும்பொழுது என்னாகும்னா அந்த குழந்தைகளுக்கு வரும் பொழுது தடைகளை நிறைய கொடுத்துரும் நண்பர்களை இதோட சீரியஸ்னஸ் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமே இந்த சீரியஸ்னஸ்ன்ற வார்த்தையை என்ன சொல்கிறேன்னா பல பேர் இதை புரிஞ்சிக்காமல் ஒரு என்ன செஞ்சிட்றாங்கன்னா வெறும்னா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயங்களை அதுக்கு டேக் கேர் பண்ணிக்காமல் ஒரு பத்து நாள் முடிஞ்ச உடனே வெறும்ன மே பேருக்காக ஒரு மோட்ச தீபம் ஏற்றி வச்சிடுறதும் அது மட்டும் கிடையாது இந்த சாஸ்திரங்களில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அந்த பித்துருக்களுக்குள்ள வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அன்பர்களே இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சில கணக்குகள் இருக்குதுங்க தோஷ நட்சத்திரங்கள்னு சொல்லி ப சொல்லப்படுற விஷயங்களில் உண்டுங்க அதை நான் என்ன சொல்லிடுறேன்னா வி தேவைப்படுறவங்களுக்கு நான் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் கீழே நான் டைப் பண்ணிடுறேன் இது இந்த நட்சத்திரத்தில் அவங்க ஒரு வேலை அவங்க மரணம் சம்பவிச்சிருந்தால் அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இயற்கையான விஷயங்களாக இருக்கணும் ஒருவேளை ஒரு அகால விஷயங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது சம்மந்தமான விஷயங்களில் கீழே வந்து நான் ஜென்ரலாக போட்டுடுறேன் அதுக்கு எத்தனை எத்தனை நாள் வழிபாடுகள் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இல்லைங்க அதில் சில இதெல்லாம் இருக்குதுங்க இப்போ ஒரு சில நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மாத கணக்கு வரும் இப்போ அந்த ஆறு மாதம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அதுலேயும் சில சூட்சமங்கள் உண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க குலகுரு அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குருட்டையும் கேட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அதோட சேர்த்து உங்களுக்குன்னு உள்ள அவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு எப்படி உண்டோ அதுக்கு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அதை முன் வச்சும் செய்யற சில கணக்குகளும் உண்டுங்க ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சில ஆன்மாக்கள் வந்து பன்னெண்டு நாள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஆன்மாக்களை பார்த்து பயப்படலாம் கூடாது நீங்கள் அதை சில பேர் பார்த்தா பயந்துக்கிறீங்க ஆக்சுவலாக நம்மளுடைய தாய் தந்தையர்கள் ஒரு ஒரு வேலை இறந்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு சில அமைப்புகள் உண்டுங்க ஒரு சில ஜாதகப்படி பார்த்திங்கன்னா ஒம்பது நாள் இருப்பாங்க பன்னெண்டு நாள் இருப்பாங்க சில அமைப்புகள் வந்து ஆன்மாக்களாக நம்ம கூட பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் ஒம்பது வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயும் சில ஆன்மாக்கள் இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கூட வர்றதை உணரலாம் திடீர்னு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் திடீர்னு அவங்க ஒரு மூமெண்ட்டில் இருக்கலாம் அவங்க வந்து பேசிட்டு போன மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுக்கு காட்டுவாங்க அவங்க ஸ்தூலமாக இருக்க மாட்டாங்க சூட்சமமாக இருப்பாங்க ஸ்தூலம் என்பது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உடலோடு இருக்கிறது ஸ்தூலம் சூட்சமங்கிறது அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது பட் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையில் இருக்குதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலங்களில் இறக்கக்கூடிய காலங்கள் இப்போ உத்தராயணத்தில் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சீக்கிரமாக போயிட்டு அந்த பிரீத்தி ஆயிரும்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குதுங்க சரிங்களா அந்த மாதிரி கணக்குகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அந்த உணவுகள் கொடுக்குறதும் அவங்களுக்குள்ள முறைகளை நீங்கள் செய்ய 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 செய்யவே அந்த வின்னிங் எஜ் ஆனால் அந்த ஏஜ் எப்பயுமே உங்ககிட்ட இருக்குங்கிறத இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்காம ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சில தப்புகள்லாம் பண்ணி மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு போய் அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க லைஃப்பெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்துக்கேன் அப்படின்னா நம்ம இலவசமாகவே சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேத மந்திரங்கள் சில பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க இது நாங்கள் இந்த கம்யூனிட்டி அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சுவாமி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு தேவை தகுதி என்னன்னா சுவாமி மேல ஒரு காதல் ஒரு அன்பு இது இருந்தால் போதும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் செஷன்ஸ் வந்து அது ஒரு எளிமையான கட்டணங்கள் வாங்கி தாங்க சொல்லித்தரோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து உங்கள் குழந்தைகளோடு பண்ணலாம் இதுக்கு நாங்கள் ஒரு க்ரைட்டீரியா மட்டும் வச்சிருக்கோம் இது வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிறது இது ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டுருக்குங்க அதில் நீங்கள் பண்ணக்கூடிய த குழந்தைகளுக்கு ஏன் அந்த இதை நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அதை அவங்க பொழுது அந்த சின்ன வயசுலேயே அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கு நம்ம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம்னா அவங்களோட சுய ஜாதகத்தை பார்ப்போம் இந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லி கொடுத்துருவோம் அது வந்து ஜாதக ரீதியான விஷயங்கள் கிடையாதுங்க பட் இந்த குழந்தை கடைசி காலம் வரைக்கும் இப்போலேருந்து எப்படி எந்தெந்த டையத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கும் பொழுது அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்குங்கிற மாதிரி வழிகாட்டுதல் விஷயங்களும் பண்ணுறோம் நம்ம முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டும் நம்ம எங்களோட நிறுவனத்து மூலமாக சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துட்டு வரோம் அன்பர்களே அது விருப்பமாக இருக்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அதோடய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பஞ்சாங்கங்கள் வேணும்னு கேட்குறவங்க பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிற இலவசமாக தான் கொடுக்குறோம் திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே இந்த சிவலிங்கங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அனுப்பி வைக்கப்படும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்